రామానుజ దయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశీయం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోర్భగవతో దైక సింధో రామానుజస్ చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రీగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగి వాహాన్ భక్తాం గిరిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వాత్తదంసి శతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడి దినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువిణియ వన్పొరుణరెండ్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரையல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சரகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சரகோபன் சந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராது உள்ளம் பெற வாந்திகளும் சோழி மதுளரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகளாயிரமும் தீன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இசத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நிறையும் தடையாயி தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாகினிசை வேதத்தியல் ீமநாமுந்திரவம்சேயதிராடப்தீந்து தத்வேரித ஸ்ரீமச்சீ குருகேசக்லுப்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூர்யுக்தாரக்ரமாத் சாகுர்வன் நிகமாந்தலக்ப்பணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం షటగోపసూక్తే సహస్రషత్ సంఖ్యక భాష్యకారం శఠారి నామానమహం ప్రపద్యే. మనుష్యనాహ జన్మం ఎడుతవనకే ఇంద జన్మతల ఒరు తృప్తి ఒన్ను ఇరుకణం. మనుష్య జన్మం అబ్డింగిరది శ్రేష్టమా? மிருகங்களுடைய ஜென்மங்களுக்கெல்லாம் திருப்தி இருக்கா அப்படின்னா ஆகாரம் கிடைச்சா போதும், திருப்தி வந்துடும். வேற ஒன்றும் தேவையில்லை மிருகங்களுக்கு. ஆகாரமோ நித்ரையோ அது கிடைச்சா போதும். காலங்காலத்தில் தூங்கி எழுந்தானா மிருகம் என்ன பண்ணும் அப்படின்னா இறை தேடப்போ. பட்சிகள்லாம் மிருகங்கள்லாம் தனக்கு ஆகாரம் என்ன அப்படின்னு தேடிப்போம். ஆகாரம் கிடைச்சாச்சுன்னா அன்னியனுடைய கிருத்தியம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா மனுஷனுக்கு அப்படி கிடையாது. ஆகாரங்கிறது ஒரு சின்ன விஷயம். இவனுடைய லட்சியங்கள், இவனுடைய உத்தேசியங்கள் அதெல்லாம் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது அன்னன்னைக்கு வரக்கூடிய அந்த லட்சிய போதம், அதனால வரக்கூடிய திருப்தி இருக்கட்டும். மிருகங்கள் மாதிரி நாம இல்லையே, அப்ப எனக்கு இந்த பிறப்பானது சரியாக ஆச்சா, அதாவது திருப்திகரமா இருந்ததா, மனுஷனா பிறந்ததுக்கு பலன் கிடைச்சுதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நான் தன்யனானேன், நான் மனுஷனா பிறந்து நல்ல பாக்கியம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு யார் சொல்வா அப்படின்னா பக்தர்கள் சொல்றாளாம். ஏன்னா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றவாள்னா மனுஷனா பிறக்கவே தானே இந்த கைங்கரியம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சந்தோஷப்படுற. மற்ற மிருகங்களுக்கெல்லாம் தர்மம்னு ஒண்ணு கிடையாது, சாஸ்திரம்னு ஒண்ணு கிடையாது, பகவான் அப்படின்னு ஒண்ணு கிடையாது, ஞானம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. ஆகார நித்ரா பயம் ஐத்துனஞ்சான்னு சொல்லப்பட்ட இது தவிர வேற எதுவும் கிடையாது. ஆனால் மனுஷனுக்குதான் தர்மா தர்ம சிந்தை உண்டு, இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு.
மனுஷனுக்கு தான் இந்த ஆகாரத்துக்கெல்லாம் மேற்பட்ட ஞானம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதனால அந்த இதெல்லாம் எடுத்து பார்த்து அதையெல்லாம் சிந்திச்சு பார்த்தவன் அத அந்த பலன் கிடைச்சிருத்தனா நான் தன்யனானே அப்படிங்கிறான். வெறும் ஆகார நித்திரையோட போதியாமல் மனுஷ ஜென்மம் எடுத்து சபலமாச்சு அப்படின்னு அந்த தன்யத்துவத்தை பகவான் கொடுக்கிறான். ஏதோ மனுஷனா இருக்க அப்படின்னால்தான் கோயிலுக்கு போக முடியாது, மனுஷனா இருக்க அப்படின்னால்தான் அர்ச்சனை எல்லாம் பண்ண முடியும், மனுஷனா இருக்க அப்படின்னால்தான் திருவாய்மொழி பாட முடியும், மனுஷனா இருக்க அப்படின்னால்தான் கண்ணால இருந்து பகவானை சேவிக்க முடியும். அக்ரே பசியாமி அப்படிங்கிறார், நேர பாக்குறேனே அப்படிங்கிறார். மற்றவாளுக்கு தெய்வம் தெரியாது, கஷ்டாத்தே சிருஷ்டி சேஷ்டா அப்படிங்கிற நாராயணியத்தை நீ எந்த என்ன இப்படி சிருஷ்டி பண்ணியோன்னு முதல்ல நினைச்சேன், ஆனா இப்ப புரிஞ்சுது பகவானை சேவிக்கும் போது இந்த சிருஷ்டிலையும் பலம் இருக்குன்னு புரிஞ்சுதுன்னு. அந்த மாதிரி ரீதியில பக்தர்கள்லாம் தன்னுடைய ஜென்மத்தை தன்யமாக நினைப்பாளாம், நான் பாக்கியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைப்பாளாம். அதனால பகவானுக்கு என்ன கேட்டா ஆசிரித தன்யதாவகத்வம் அப்படின்னு ஒரு குணம், தன்னுடைய பக்தர்களை தன்யர்களாக ஆக்கக்கூடியவன். தன்யன் அப்படின்னா பாக்கியம் உள்ளவன் அர்த்தம், ரொம்ப பெரிய பாக்கியம் பகவத் சன்னிதியில் இருக்க. ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, என்னை கொண்டு பெருமாள் திருவாய்மொழி பாட வச்சாரோ இல்லையோ, அதனால நான் தன்யனானேன், இனி என்ன குறை அப்படிங்கிற. வீட்டிருந்து ஏழுலகும் தனிக்கோள் செல்ல வீவில் தீர் ஆற்றல் மிக்காலும் அம்மானை வெம்மா பிளந்தான் தன்னை போற்றி என்றே கைகளார தொழுது சொல் மாலைகள் ஏற்ற நோற்றேற்கு இனி என்ன குறை எழுமையுமே. இனி என்ன குறை இருக்க முடியும், பெருமான் வாக்கு கொடுத்துருக்கான், நாக்கு கொடுத்துருக்கான், வார்த்தை கொடுத்துருக்கான், அது பேசுறதுக்கான சக்தியை கொடுத்துருக்கான், என்னை கொண்டு திருவாய்மொழி பாட வைக்கிறான். அப்போ இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும், வேண்டாம் நான் பிறந்த பிறவி சஃபலமாயிருக்கு அப்படிங்கிற. சுவாமி தேசிகன் பாதுகாசத்துல கடைசியில சொல்ற, சபலம் மம ஜென்ம தாவதேதது, என்னுடைய ஜென்மம் சஃபலமாயிருக்கு. என்ன பாதுகாசம் பாடினேனும் இல்லையோ, பகவான் என்னை கொண்டு பாதுகா, முன்னாடியும் எந்த ஆச்சாரியனுக்கும் கிடையாது, பின்னாடியும் எந்த ஆச்சாரியனும் கிடையாது, யாரும் பாதுகா சாஸ்திரம் பண்ணல. பாதுகை குறிச்சு யார் ஸ்தோத்திரம் பண்ணாள், எத்தனையோ மகா கவிகள் இருக்கா, அவ ஸ்தோத்திரம் பண்ணாளா கிடையாது. வால்மீகி வியாசர் முதலானவர்கள்லாம் தான் பகவத் அவதார தத்துவங்களை எல்லாம் எடுத்து சொன்னவா, பாதுகையுடைய மகாத்மியத்தை எல்லாம் எடுத்து சொன்னவா, அவெல்லாம் பாதுகைக்காக ஒரு காவியம் பண்ணாளானா கிடையாது. முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது, சுவாமி வேதாந்த தேசியர் மாத்திரம்தான் பண்ணியிருக்க. இப்போ என்னை கொண்டு இதை பண்ணி வச்சாரு இல்லை பெருமாள், இப்ப சஃபலம் மம ஜென்ம தாவதேச எதிக ஆசாத்திய மத, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும், இதோட போறும், இன்னும் ஜென்மம் போனா கூட பரவாயில்ல அப்படிங்கிற. அப்படி என்ன சொல்லிட்டே அப்படின்னா ஒரு கேள்வி வருது, அப்படி பாதுகா சேஷத்துல 1008 ஸ்லோகத்துல அப்படி என்னதான் விஷயம் சொல்லிட்டாரு அப்படின்னா, 1008 வாட்டி பாதுகைன்னு சொல்லிக்கணும் இல்லையோ, அது போறோம் வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம். பாதுகை பத்தி பூர்த்தியா சொல்ல முடியாது, 1008 வாட்டி பாதுகை நாமத்தை சொல்லுக்கணும் இல்லையா, பாதுகா பாதுகான்னு சொல்லுக்கணும் இல்லையா, அதுவே போதுமேங்கிற. என்ன கேட்டா, நம்மை கொண்டு பாட வைக்கிறபடினாலே பகவானுக்கு என்ன அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, இதனால அவனுக்கு என்ன லாபம்னா ஒண்ணும் கிடையாது, இதனால நம்ம என்ன சாதிச்சுட்டோம்னா ஒண்ணும் சாதிக்க முடியாது, பெருமாளுக்குன்னு அதிகப்படியாக சாதிக்கிறோம்னா ஒண்ணும் கிடையாது. ஆனால் எம்மை கொண்டு இதை பாட வைச்சானோ இல்லையோ, இது பகவான் நமக்கு பண்ற பெரிய உபகாரம், நம்மளை தன்யன் ஆக்கறான் பகவான். இதெல்லாம் பெருமையை உட்காந்துருக்கோங்க, இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிச்சு, அதுல நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறான். கிருஷ்ணே ஸ்துத்யாதி பாஜாம் சடரி புரவதத் தன்யதாம் நிந்திதான்யஹாங்கிற தேசிக, இங்கதான் கிருஷ்ணன் யார் ஸ்தோத்திரங்கள்லாம் பண்றாளோ அவெல்லாம் தன்யாளா நினைக்கிறாளா, அவெல்லாம் கேளுங்கோ பக்தர்கிட்ட என்ன எப்படி இருக்கவங்க சொல்லுவான் கேளுங்கோ, பகவத் அனுகிரகத்தினால ஒரு குறையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவான் எல்லாருமே. பெருமாள் அனுகிரகத்தினால குறை ஒண்ணும் இல்லை, போயின்னு இருக்கு, ஏதோ கோயில் குளம் அப்படின்னு போயின்னு இருக்கு, இது இல்லாதவாள் கேளுங்க அப்படின்னா குழம்பு ஆரம்பிச்சிருவா, ஏன்னா குறை இல்லாதவானு யாரும் கிடையாது, இதான் குறைய குறையா பாக்குறது கிடையாது. ஏன்னா பகவான் நிறைய நிறை கொடுத்துருக்கான், குறைங்கிறது ஒண்ணு கிடையாது, குறைங்கிற மனுஷன் சர்வம் சகயமே சகதம் கி துக்கம்ங்கிறார் ஆள வந்தார், எல்லாத்தையும் சகிச்சுக்கிறார், துக்கம் யாருக்குதான் கிடையாது, எல்லாருக்கும் தான் இருக்கு, அதனால அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த ஜென்மத்தையும் சபலமாக்கியிருக்கான் பகவான், என்னையும் கொண்டு கைங்கரியம் பண்ண வச்சிருக்கான்,
கை காலெல்லாம் கொடுத்து அப்படின்னு அதான் ஆழ்வார் இந்த சிறுவாய் மொழியில் அனுசந்தானம் பண்ற வீட்டிலிருந்து. அதுல என்ன குறை நமக்கே அப்படிங்கிற, இனி என்ன குறை இனிமே அப்படின்னு, அத்தியந்த நிகிருஷ்டனான என்னை இப்படி விஷயீகரித்து அருளுவதே ஒருவனுடைய குணவத்தை இருக்கும்படியே இது என்கிறார் அப்படின்னு பிள்ளை அழகா சாதிக்கிறார். பெருமாளுக்கு சோத்திரம் பண்றதுக்கு ஆளா கிடைக்கல, எத்தனையோ பேர் இருக்கா, நித்தியசூரி எல்லாம் எப்பவுமே சோத்திரம் பண்ணிட்டு இருக்காளாம். பகவான் வாயு வாயாத ஆதிதேவன் ஆயிரம் நாக்கினாலே சோத்திரம் பண்ணக்கூடியவர், பிரம்மா நாலு முகத்தினாலே நாலு வேதத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர், சனகாதி மகர்ஷி எல்லாம் சர்வஜர்களாக இருந்து ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர்கள். இப்படி எல்லாம் இருக்கும்போது ஒண்ணுமே இல்லாத என்ன ஒரு மனுஷ ஜென்மத்தில் பிறக்க வச்சு எனக்கும் வாக்கும் நாக்கும் கொடுத்து அத்தியந்த நிகிருஷ்டனான என்னை இப்படி விஷயீகரித்து அருளுவதே, இப்படி என்னையும் விஷயீகரித்தான், நீ வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எனக்கும் ஒரு விஷயத்தை கொடுத்து என்ன சோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கும் அனுகிரகம் பண்ணான் அப்படின்னு. பகவானுடைய அனுகிரகத்துக்கு நாமளும் விஷயமாயிடும், அவளோட நிறுத்திக்கணும். ஒரு வியவஸ்தை வேண்டாம், யார் சோத்திரம் பண்றது யார் சோதனை பண்ணக்கூடாதுன்னு, அவதான் சோத்திரம் பண்ண வேண்டிய பண்ணக்கூடாது அப்படின்னு தானே சொல்லணும் ஒரு விதத்துல பார்த்தா. ஆனா அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப நீச்சனான என்னை கூட இப்படி விஷயகாரம் பண்ணியிருக்கான். என்ன அப்படின்னு கேட்டானா, எம்பெருமானை திருவாய்மொழி பாடிக்கொண்டு சம்ஸ்லேஷிக்க பெற்றேன், திருவாய்மொழி பாடிந்து எம்பெருமான அனுபவிக்கிறேன், அத்தியந்த நிகர்ஷ்டனான என்னை இப்படி சம்சீகரித்து அருள்வதே ஒருவனுடைய குணவத்தை இருக்கும்படியே. பகவானுடைய குணத்தை சொல்றோம், நம்ம தன்யனானோங்கிறது இருக்கட்டும், நம்மளையும் இப்படி பாட வச்சு தன்யன் ஆகியிருக்கான் இல்லையா, நமக்கு ஒரு திருப்தியை கொடுத்துருக்கான் இல்லையா, அவனுடைய குணம் பகவானுடைய குணம் தூசியிலே சௌலபியாதி குணங்கள் மாதிரி இது ஒரு சிரேஷ்டமான ஒரு குணம் அப்படின்னு அதுல ஆழ்வார் ஈடுபட்டு பாடுற பாட்டுகள் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு அஞ்சாவது பாசுரம் பார்க்கணும். ஆற்ற நல்ல வகை காட்டுமம்மானை அமரருக்கம் ஏற்றை எல்லா பொருளும் விரித்தானை எம்மான் தன்னை ஆற்ற மாலை புனைந்தேப்பி நாளும் மகிழ் வெய்தினேன் காற்றின் முன்னம் கடுகி வினை நோய்கள் கரியவே. எம்பெருமான் நித்திய சூரியனுடைய நாயகனாக இருக்கக்கூடியவன், அவன் வேதத்தில் உள்ள அர்த்தங்களை எல்லாம் ஸ்ரீ பகவத்கீதையினாலே அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணி அந்த வழியாலே எல்லாருக்கும் அதை உபதேசம் பண்ணி எமக்கும் அதை உபதேசம் பண்ணி கர்ம உபகாரகம் செய்பவனாக இருக்கக்கூடியவன். அவனை அனுபவிக்க அனுபவிக்க இன்னும் மேலும் மேலும் ஆற 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 மேலும் மேலும் தன்னுடைய அனுபவத்தை எனக்கு கொடுத்து பரம பாக்கியசாலியாக என்னை ஆக்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் என்னுடைய பாபங்களையும் என்னுடைய நோய்களையும், அதாவது ராகத்வேஷம் கோபம் முதலான நோய்களையும் மிக வேகமாக காற்றை காட்டிலும் வேகமாக நசிக்கும்படியாக எம்பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கிறான். அப்படி அவன் அனுகிரகம் பண்ணும்படியாக அவன் விஷயத்திலே திருவாய்மொழி ஆகிற இந்த சொல் மாலை வாச்சக மாலை இதை நான் சமர்ப்பித்து தினந்தோறுமே ஆனந்தத்தை அடைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். பகவான் பண்ண உபகாரங்களை எல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்றதுலயே யார ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு சுவாமியா இருக்கிறவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், நமக்கு உபகாரம் பண்றவாலே ஸ்தோத்திரம் பண்ணணும், அதுதானே நியாயம். எம்பெருமான் எம்மான் தன்னை அப்படிங்கிறார், எனக்கு சுவாமியா இருக்கக்கூடியவன், எனக்கு பரம உபகாரம் பண்ணவன். என்ன கேட்டா பகவத்கீதையை சொன்னதே பெரிய உபகாரம், தேர்தட்டில் உட்காந்து அர்ஜுனனுக்கு சொல்றேங்கிற ஒரு வியாஜத்தினாலே ஒரு சாக்கு. அர்ஜுனனுக்கு பகவத்கீதை பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதாரணம் கிருதம்ங்கிற அர்ஜுனன் சரணாகதி பண்ணான். அர்ஜுனுக்கு பகவத்கீதைனா அர்ஜுனோட போக வேண்டியது தானே, அர்ஜுனன் கண்ணுக்குட்டியான், நாமெல்லாம் பால் சாப்பிட்றவா, பசுமாட்டு கண்ணுக்குட்டி ஊத்த கொடுத்து நமக்கு பால் எடுத்துக்கிற மாதிரி அர்ஜுனுக்கு கீதையை ஊத்த கொடுத்து நமக்காக கொடுத்துருக்கான் பகவான்.
அதனால் அப்படிப்பட்ட பரம உபகாரம். அமரர்த்தம் ஏற்றை, அமரர்த்தம் ஏற்றைனா நித்திய சூரியனுடைய நாயகன் அயர் வரும் அமரர்கள் அதிபதியாய் வசுதேவ கிரகே அவதீர்ணனாய் அர்ஜுன வியாஜத்தாலே சர்வாத்மாக்களுக்கும் சகல வேதார்த்த பிரகாசகனாயிருந்த தன்னை எனக்கு சாத்மிக்க சாத்மிக்க காட்டி தந்துருளினான். நானும் அவனை கண்டு காற்றின் முன்னம் கருகி வினை நோய்கள் கரியும்படி திருவாய் மொழிபாடி நாளும் மகிழ்வெய்தினேன் என்கிறார் அப்படின்னு பிள்ளான் அழகான வியாக்கியார். இந்த இடத்துல அந்த பாட்டினுடைய சாரத்தை அப்படியே புரிஞ்சு கொடுக்கிறார். அவர் கரும்புல இருந்து ஜூஸ் எடுத்து கொடுக்கற மாதிரி பாட்டினுடைய சாரத்தை எடுத்து கொடுக்கிறார். அயர் வரும் அமரர்கள் அதிபதியாய் நித்தியசூரியுடைய நாயகனான எம்பெருமானுடைய பரத்வத்தை சொல்றார். வசுதேவ கிரகே அவதீர்ணனாய், இது இருக்கா சொன்னா பகவத்கீதையை நமக்கு உபதேசம் பண்ணாரோ இல்லையோ, அதெல்லாம் ஆழ்வார் சொல்லியிருக்காருங்க. எல்லா பொருளும் விரித்தானை அப்படிங்கிற எல்லா பொருள்னா வேதத்தில் இருக்கிற எல்லா பொருள்னு அர்த்தம். வேதத்தில் தான் சகல அர்த்தங்களையும் சொல்றதுக்கு வேதம் தான் வந்திருக்கு. இந்த அர்த்தங்களை எல்லாம் சுருக்கி 18 அத்தியாயத்துல எல்லா பொருளையும் நமக்காக அருளி செய்தவன் எம்பெருமான். அதை சொல்லும்போது வசுதேவ கிரகத்துல வந்து அவதாரம் பண்ணி எல்லா பொருளையும் விரித்தானேன்னு வியாக்கியானத்துல சொல்ற மூலத்துல இல்லை. வியாக்கியானத்துல ஏன் சொல்றார் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி பகவத்கீதை உபதேசம் பண்றதுக்காகவே வந்து அவதாரம் பண்ணவன் அப்படின்னு அர்த்தம். பெருமாள் வசுதேவ கிரகத்துல அவதாரம் பண்ணதே கம்சனை கொள்றதுக்காக அப்படின்னு சொல்லுவா, விஷயம் தெரியாதவான். இன்னும் வேற ஏதோ படம் தான் சொல்லுவாங்க அந்த பேர்ல. ஆனா உண்மையில என்ன கேட்டா நமக்கு கீதையை கொடுத்ததுக்கா, அதான் ஒருத்தர் அழகா சொன்னார், நாம் படிப்பதற்கு கீதையினும் பாடம் கொடுத்தான். என்ன அப்படின்னு கேட்டார்னா, சுவாமி தேசியம் சாதிக்கிறார், பிரபூத விபுத துஷத் பரண கிண்ண விஸ்வம்பரா பரா அவனயனச்சலாது துவம் அவதாரிய லக்ஷ்மிதர. தயாசுகத்துல சொல்றார், தயையை பார்த்து சொல்றார், ஏதோ பூமாதேவிக்கு பாரம் கூடி போயிடுத்துங்கிறதுக்காக போய் சொல்ல, பூமாதேவி பாரம் தேய்ப்பதற்காக அவதாரம் பண்ண வச்சதுன்னு சொல்றது ஒரு வியாதம், ஒரு சாக்கு. பின்ன என்ன நடந்ததுன்னா, நிராகிருத வதீதையே நிகம சௌத தீபஸ்யா வேதம் அப்படின்னு ஒரு பெரிய மாளிகை, அந்த மாளிகையில எல்லாரும் இருக்கா, அது மேல ஒரு விளக்கம் ஏற்றினாராம், அதான் பகவத்கீதைங்கிறது. அப்போ அந்த மாளிகை முழுக்க பிரகாசிக்கிறது. அந்த மாதிரி வேதத்தினுடைய அர்த்தம் தெரியாம இருக்கும்போது ஒரு பெரிய மாளிகைக்குள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா என்ன தெரியும், விளக்கேற்றி வச்சா தானே தெரியும், இல்லாட்டா தெரியாது இல்லையோ. இந்த மாதிரி வேதங்கள் பெரிய மாளிகை இல்லை, பல மார்க்கங்கள் இருக்கு. இந்த மார்க்கத்துல போலாமா, ஞான மார்க்கத்துல போலாமா, கர்ம மார்க்கத்துல போலாமா, சரணாகதி மார்க்கத்துல போலாமா, எந்த மார்க்க பல மார்க்கங்கள் அதுல சொல்லியிருக்கு அல்ல. எந்த மார்க்கத்துல போனோம்னா விளக்கேற்றி வச்சாதான் தெரியும். அதுல பகவத்கீதைன்னு விளக்கேற்றி வச்சாராம் பகவான். நிராகிருதவதீதையே நிகம சௌத தீபஸ்ரியா, நிகமங்கிற சௌதம் மாளிகையில தீபத்தை ஏற்றிட்டார். விபஸ்திதவி கீதையா ஜெகதி கீதையா, யோகத்துல கீதையை பிரகாசம் பண்ணி அந்தம் தமஹா, அந்தமான இருட்டு, அந்த இருட்டை நிராகிருதவதி மோக்கடிச்சார். அதனால அவதாரம் பண்ணதே இதுக்காக தான் அப்படின்ட்டார். அதான் பிள்ளான்னு சொல்ற, பிள்ளான் சொன்னதை வச்சுதான் தேசியம் சாதிக்க. அதனால வசுதேவ கிரகத்திலே அவதீர்ணனாய், இதற்காக பெருமாள் ஒரு அவதாரம் பண்ணி இத்தனை பாடுபட்டதும் நமக்காக சொல்லும்போது பரம உபகாரம். இப்ப அவனதான ஸ்தோத்திரம் பண்ணணும்னு எல்லா பொருள் அர்ஜுன வியாஜத்தாலே சர்வாத்மாக்களுக்கும் சகல வேதார்த்த பிரகாசகனாய், ஏதோ ஒரு சாக்கு வேணும் இல்லையோ, யாருக்கா ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணணும், அதனால அர்ஜுனனை வியாஜமா ஆச்சு எல்லாருக்கும் சொன்னார். அப்படிப்பட்ட பகவான் ஆற்ற நல்ல வகை காட்டும் அம்மானை, ஆற்ற நல்ல வகை, ஆற்ற ஆற்ற ஆறிப்போக ஆறிப்போக நல்ல நல்ல அனுபவத்தை கொடுக்குறார். பசி எடுக்க பசி எடுக்க சாகம் போடுற சாரு அம்மா குழந்தைக்கு, கதை சாயங்காலச்சனா பசிக்கு பசியா சாகம் போடும், கத்தலட்சனை பசி மறுபடியும் சாகம் போடும். அந்த மாதிரி பகவான் என்ன பண்றாராம், எப்போ நம்ம ஆறி போய் இருக்கோமோ அப்ப மறுபடியும் தன்னுடைய அனுபவத்தை கொடுக்குறான் காத்தால சாயங்காலம் அப்படின்னு. இதோ ஒரு தரம் அனுபவிச்சாச்சு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது இல்லை. நான் தினந்தோறும் மாற்றமாலே புனைந்தேத்தி நாளும் மகிழ்வேங்கிறேங்கிற, தினந்தோறும் எனக்கு சந்தோஷம் வரணும். நேற்றைய அனுபவமே இன்னைக்கு இருக்கட்டும், இருந்தா கூட அது ஆறி போயிட்டு தெரியும். ஆற்ற ஆறி போயிட்டு என்ன பண்றா, மறுபடியும் வேற புதுசா ஒரு அனுபவம் கொடுக்குறான் பகவான். அதான் நித்தியம் போய் பெருமாள் செய்கிறான், நித்தியம் தான் திருவாயுமொழி சொல்லலாம், நித்தியம் தான் பாராயணம் பண்ணலாம், நித்தியம் தான் பெருமாள் செய்கிறான்,
நித்தியம்தான் நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணலாம், அன்னன்னைக்கு பண்ற அனுபவங்கிறது அன்னன்னைக்கு இருக்கும். அது வச்சா ஒரு கோபம் வருமா? அதான் வர்ணாசிரமாதி நியத கிரமசூத்திர பத்தாங்கிற சுவாமி பேசிய இந்த வரிசையா வந்துட்டே இருக்கும். காத்தாலைன்னா காத்தால அனுஷ்டானம், மத்தியானம்னா மத்தியானம் அனுஷ்டானம், ராத்திரினா ராத்திரி அனுஷ்டானம். அனுஷ்டானம் பண்றவாளுக்கு சரியா இருக்கும், போதுக்கும் பாதுக்கும். மத்தியானம் மத்தியானிக்கும் துர்வாராதனும் அதெல்லாம் இருக்கு. சாயங்காலம்னா அப்புறம் ராத்திரி ஆச்சாரம் செஞ்சாகணும், அதெல்லாம் இருக்கு வரிசையா. இங்கே ஓய்வு இருந்தா தானே? ஏன் அப்படின்னு கேட்டான்னா, இப்படி அனுஷ்டானமே பண்ணிட்டு இருக்கிறேன்னா இது ஒரு பகவத் அனுபவம். திருவாய்மொழி எப்படி பகவத் அனுபவமோ அந்த மாதிரி அனுஷ்டானத்தினாலே பகவத் அனுபவம். அந்த மாதிரி கோயில போய் விரோதம் செய்கிறதுனாலே பகவத் அனுபவம், பலவிதமா பகவத் அனுபவம் இருக்கு. அதெல்லாம் ஆஜ்ஞா கைங்கரியம், இதெல்லாம் அனுஜா கைங்கரியம். அனுஷ்டானங்கள்லாம் ஆஜ்ஞா கைங்கரியம், திருவாய்மொழி பாடுறதெல்லாம் அனுஜா கைங்கரியம். இப்படி கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நமக்கு ஆற்ற ஆறிப்போக ஆறிப்போக நல்ல வகையை காட்டும், நல்ல அனுபவத்தை காட்டுபவர். தன்னுடைய அனுபவத்தையும் தன்னுடைய குணானுபவத்தையும் மொத்தத்தையும் கொடுக்கக்கூடியவன். இல்லட்டா திருவாமொழி பாடுறது அனுபவமா இருக்குமா? சாதாரணமானவனுக்கு புரியாது திருவாமொழி அப்படி என்ன இருக்குன்னு கேட்கிறாங்க. வெறும் விடுவிடும் பாராயணத்தை பண்ணா, சாதாரணமான பாராயணத்தை பண்ண விஷ்ணு சாஸ்திரம் பாராயணம் பண்ணலாம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்பா. பாராயணத்தில் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு. ஆனால் இவாளுக்கு புரிஞ்சிருக்கு. அதான் ஆற்ற நல்ல வகை காட்டுமானை அமரர் தம்மேற்றை எல்லா பொருளும் விரித்தானே. அழக சொல்றது எல்லா பொருளும் விரித்தானே. வேதத்திற்கு மொத்த அர்த்தம் இங்க இருக்கான். ஸ்ரீகுண்ய விஷயா வேதாங்கிற கிருஷ்ணன், ஸ்ரீகுண்ய விஷயா வேதாக நீ ஸ்ரீகுண்யோ பவார்ஜுனா. வேதத்திலே முக்கியமான விஷயத்தை எடுத்து கொடுத்துருவேன். வேதத்துல சகல விஷயங்கள் இருக்கு. என்னென்ன பலன் வேணுமோ எல்லாத்துக்கும் யாகம் இருக்கு. வேதத்தை ஏகப்பட்ட யாகங்கள், ஆயிரக்கணக்கில் இருக்க யாகங்கள். ஆனா கிருஷ்ணன் என்ன சொல்றான் அப்படின்னா, யாவானர்த்த உதவானே சர்வத சம்பிரதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணச விஜானதா. வேதத்தில் இருக்க மொத்தத்தையும் எடுத்துக்கலாம் பார்க்காதேங்க, அது தேவையில்லை. நமக்கு தேவையானதான எடுத்துக்கணும். பெரிய ஏரியில போய் தீர்த்தம் கொண்டு வரணும்னா நம்ம ஆத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தேவை, ரெண்டு குடம் மூணு குடம் போய் கொண்டு வரணும். ஏரியே ஆத்துக்கு வரணும்னு நினைக்க முடியாது. அந்த மாதிரி வேதம் அந்த மாதிரி மொத்தம் உனக்கு வேண்டாம், உனக்கு வேண்டியது எடுத்துக்கோ. எது வேணும் அப்படின்னா அதை நான் சொல்றேன் அப்படின்னா அதுக்காக தான் பகவத்கீதை வரும். இந்த விஷயத்தை எடுத்துக்கோ அப்படின்னு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் சரணாகும். அந்த மாதிரியாக எல்லா பொருளையும் விரித்தானே எம்மான் தன்னை என்னுடைய சுவாமி எனக்கு உபகாரகன் அப்படின்னு அர்த்தம். மாற்ற மாலை புனைந்தே தீன் மாற்றம் அப்படின்னா வாய்ச்சொல்னு அர்த்தம் திருவாய்மொழி. இந்த இடத்துல மாலை இதுவேதான் மாலை. முன்னாடியே பார்த்தோம் எம்பெருமானுக்கு நான் சமர்ப்பிக்கிற மாலைன்னு சொல்லிட்டாரு. பாசகம் செய் மாலையே வான் பட்டாரி மக்களே அப்படின்ட்ட. இந்த திருவாய்மொழி தான் அவனுக்கு நான் சமர்ப்பிக்கிற மாலை. இதை புனைந்து ஏத்தி நாளும் மகிழ் செய்தேன். இந்த மாலையை தொடுத்து 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 புஷ்பங்களை எல்லாம் சேர்த்து மாலை தொடுத்து இது பண்ற மாதிரி நான் மாற்ற மாலையை புனைந்து ஏத்தி மாற்ற மாலையை ரசனை பண்ணி ஏத்தி ஸ்தோத்திரம் பண்ணி நாளும் பிரதி தினமும் மகிழ்வை தினேன் ஆனந்தத்தை அடைந்தேன். அது மட்டும் இல்ல, காற்றின் முன்னம் கருகி வினை நோய்கள் கரியவே. என்னுடைய வினைகள் நோய்கள் எல்லாம் கருகி போயிருக்கு, மொத்தம் தீஞ்சு போயிருக்கு. இன்னொரு பலன் ஒன்று கூட கிடைச்சது. இந்த அனுபவம் மாத்திரம் இல்லாமல் இத்தனை நாள அனாதி காலமாக வாசனா மூலமாக பண்ணி வந்த பாபங்கள் என்னென்ன இருக்கோ, என்ன ஜென்மாந்திர பாபங்கள் என்னென்ன இருக்கோ எந்த போறது எல்லாம் நாசமா இருக்கு, எல்லாம் வெந்து போறது. எவ்வளவு வேகமா போறது, இன்னும் பண்ணின வேகம்னு ஒன்று கொய்யும். பண்ணினது எத்தனை நாள்னா இது வரைக்கும் எத்தனை ஜென்மம் எடுத்திருப்போம், அத்தனை ஜென்மத்தில் பண்ணியிருக்கிறது. தொலைஞ்சு போகிறது எப்படி கேட்டாங்கன்னா கணக்காத்தம் தொலைஞ்சு போகும். திருவாய்மை பாடினா தொலைஞ்சு போயிருது எல்லாம். இத்தனை நாள் ஒரு 10,000 ஜென்மம் வச்சுப்போம், ஒரு 10,000 ஜென்மத்தில் எடுத்து பண்ண பாபத்தை இன்னொரு 10,000 ஜென்மத்தில் போகிறதுன்னா நியாயமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 1,000 நாள கூட பரவாயில்ல, ஒரு க்ஷண காலத்தில் போகும் அப்படின்னா. சாமியஸ்யோ தொது விசந்தி இராவ மாத்திராதுங்கிற பட்டர் கோயில போனானாவன், இல்ல சரணாகதி பண்றான். சரணாகதியில என்ன கேட்டானா, பிராத்திகுல்லிச வர்ஜனம்னு ஒண்ணு, நாள் இனிமேல் உமக்கு அபராதத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒண்ணு. நீண்ட நாள் அபராதம் செய்து போந்தேன், இனி அபராதம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரணாகதியில இது ஒண்ணு இருக்கு. பெருமாள் என்ன பண்றாரா, இவன் போய் சொல்றான்லயே சரணாகதி பண்ணுச்சேன்,
இத்தனை நாள் வரை நின்ற நாளாக அபராதம் செய்து கொண்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்றான். ஐயோ சரிதான்ப்பா, இனிமேல் செய்ய மாட்டானா, அவன் மொத்தத்தை மன்னிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே மொத்தத்தை மன்னிச்சான். இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொன்னதை வச்சு சரின்னு அத்துண்டு, சரி இனிமேல் செய்ய மாட்டானாங்கிறத நம்பி, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லாமோ இல்லையோ, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏவம் சதா சகல ஜென்மசு சாபராதம், சகல ஜென்மத்திலே அபராதம் பண்ணவனா க்ஷாம்யசி, ஒரு க்ஷணகாலத்துல பொறுத்து. அஹோ என்னாச்சரி, தது அபிசந்தி விராம மாத்திரா, இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இல்லையோ, அதனாலேயே மொத்தத்தையும் க்ஷமிச்சுக்கிறானே அப்படின்னு பராசர பக்தர் ஸ்லோகம். அந்த மாதிரியா இந்த பாபங்கள் மொத்தமும் போகிறதுக்கு ஒரு க்ஷணகாலம் பகவானுக்கு போர்மா இருக்கு. இந்த திருவாமியை பாடினது வச்சிருந்து அதான் அழகா சொல்றேன். ஒரு ரூம் பூட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மா ஒரு பாழடைஞ்ச மாளிகை 10 வருஷமா பூட்டி இருக்குன்னா, அது பிரகாசமாக ஒரு விளக்கு கொண்டு வந்தா போறோம், மறுபடியும் 10 வருஷம் விளக்கேற்றணும் அவசியம் இல்லையே. அந்த மாதிரி இந்த பாபங்கள் மொத்தம் போய் ஞானம் வரணும் அப்படின்னா ஒரு தடவை வந்தா போதும், அது பகவானுடைய அனுகிரகம். அது பாபம் எத்தனை வேகமா போச்சுன்னா, காற்றின் முன்னம் கடுகி அப்படிங்கிற காற்று வேகமா போச்சான், வாயு வேகம் அப்படிங்கிற அழிய, வாயு வேகம் தான் வேகத்தில் பிரசித்தம், அதி வேகமா காத்து அவரே சொல்றாங்க இத்தனை கிலோமீட்டர் வேகத்துல காத்து வரும். அந்த மாதிரி காற்றின் முன்னம், அந்த காற்றை காட்டல் வேகமா போயிருக்கு மொத்தம், காற்றின் வாயு வேகத்தை காட்டிலும் மனோ வேகத்தை காட்டிலும் திருவடி சொல்றார் ஆஞ்சநேயர் லங்கைக்கு போகும்போது சுந்தரகாண்டத்துல அழகா வரும். இங்கிருந்து வேகமா லங்கைக்கு போயிருந்த 100 யோஜனை தூரம், நீர் எவ்வளவு வேகமா போவீர் அப்படின்னா, உமக்கு வேகத்தை சொல்லித்தர வேண்டாம், நீ வாயு பகவானுடைய பிள்ளை, அதனால வாயு பகவான் என்ன வேகம் போவாரோ அந்த வேகம் போவாருன்னா அது போலன்னு. இன்னும் வாயு வேகத்தை காட்டில மனோவேகத்துல போவீர்ன்னா அதுவும் இல்லை. என்ன என்ன கேட்டா, யசா ராகவ நிர்முக்தா சரஹா ஸ்வசன விக்ரமஹா கச்சேத் தத்வத் கமிஷ்யாமி. ஸ்ரீ ராமனுடைய ராமனுடைய அம்புல ராமனுடைய வில்லிலிருந்து வெளியில வந்த அஸ்திரம் இருக்கோ இல்லையோ, அது எந்த வேகம் போகும் அந்த வேகம் போவேன். அந்த மாதிரி அவர் சொல்ற உதாரணம் அழகா இருப்பாங்க. அந்த மாதிரி இங்க சொல்ற பொதுவா வாயுதான் வேகம்னு பேர், வேதத்துல வாயவிய யாகம்னு ஒரு யாகம் இருக்கு, வாயு பகவானை குறிச்சு செய்ய வேண்டிய யாகம், வாயவியேதமால பேத பௌத்திக அவஹான்னு வரும், நிறைய ஐஸ்வர்யம் வரும் வாயுவை குறிச்சு யாகம் பண்ணா. இப்ப வேதம் சொல்லிட்டு நீங்க மற்றதெல்லாம் பண்ண வேண்டாம், இதை பண்ணுங்கோ வேகமா பலன் கிடைக்கும், பொதுவா யாகங்கள்லாம் பண்ணா பலன் உடனே கிடைக்குங்கிறது கிடையாது, பண்ணிதான் அதுக்கப்புறம் மிதுவ பலன் கிடைக்கும். சொர்க்கம் பண்ணாலும் உடனே பலன் கிடைக்காது, அப்புறம் தான் பலன் கிடைக்கும், சொர்க்கத்துக்காகவோ இல்ல வேற பலனுக்காகவோ பண்ணி வச்சா பலன் கிடைக்கிறவோ கிடைக்கும் அவ்வளவுதான். ஆனா இந்த யாகம் பண்ணா பலன் வேகமா கிடைக்கும் வேதம். ஏன் அப்படின்னா, இது யாரை குறிச்சு யாகம் பண்றவங்க, வாயவிய யாகம், வாயுவை குறிச்சு யாகம் பண்ணணும், வாயு வேகமா போறவர் அதனால வேகமா பலத்தை கொடுப்பார் அப்படின்னு. வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா, வாயு வேகமா போற தேவதையான அப்படின்னா வேகமா பலன் கொடுப்பேன்னு சொல்றது. அப்படின்னா நம்ம பகவான் எப்படி பார்த்தார், அவருக்கு மேலே வேகமா இல்லை, அதான் காற்றின் முன்னம் படுகி, காற்ற காற்றிலும் வேகமா வராதாம், வேகமா அந்த பாபங்கள்லாம் போதும். வினை நோய்கள், வினைனா பாபம், நோய்னா வியாதி, இத்தனை நாள் பண்ண பாபமும் அப்புறம் இன்மே பாபத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய ராகத்வேஷ மோகாதிகள் தான் நோய் அப்படின்றேன். இது ரெண்டும் போயிடும், ஒண்ணு போய் ஒண்ணுன்னு போக வந்த பிரயோஜனம் இல்லை. காற்றின் முன்னம் கொடிகை வினை நோய்கள் கரியவே, இதெல்லாம் கரிந்து போகும்படியாக தீந்து போகும்படியாக நான் வந்து திருவாய்மொழி பாடினேன், அப்போ பகவான் தன்னுடைய அனுபவத்தை எனக்கு என்னென்னைக்கும் கொடுத்திருந்தான் அப்படின்னு, அதனாலே நான் சந்தோஷத்தை அடைந்தேன் அப்படின்னு அழகாக சாதிக்கிறேன். கரியமே நிமிசை வெளிய நீரு சிறிதே இடும், பெரிய கோல தடங்கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை உரிய சொல்லால் இசை மாலைகளேத்தி உள்ள பெற்றேற்கு அறியதுண்டோ எனக்கு இன்று தொட்டும் இனி என்றுமே. எம்பெருமான் கண்ணன் தன்னுடைய கரிய திருமேனியிலே வெள்ளை நிறத்திலே கற்பூர சூர்ணத்தை தரிக்கக்கூடியவன், சிறிதாக தரிக்கக்கூடியவன், விசாலமான அழகான குளம் போன்ற தாமரை கண்களை உடையவன், நெச்ச சூரிகளுக்கு நாயகன், அவனை
அவனுக்கே ஏற்றதான சொற்களை கொண்டு இசை மாலைகளை கொண்டு நான் ஸ்தோத்திரம் பண்ணி அவனை அனுபவித்தேன். எனக்கு இன்று முதல் இனி வரக்கூடிய காலத்திலெல்லாம் கிடைக்காதது ஏதாவது உண்டோ, என்னால் முடியாதது ஏதாவது உண்டோ அப்படின்னு பாட்டுக்காரன். இப்படிப்பட்ட எம்பெருமானை அனுபவிக்க முடியினாலும் எனக்கு கிடைக்காது என்ன, எது வேணாலும் நான் செய்வேன். எல்லா சகல போகங்களும் எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா பகவத் போகத்துல அந்தர்கதம் தான் எல்லாமே, எல்லா போகமுமே ஆகாரம் அப்படிங்கோ அதுவும் பகவத் போகத்துக்கு அந்தர்கதம் தான். ஏன்னா பெருமானுக்கு நிவேதம் பண்ணிட்டு தான் ஆகாரம். அதனால எதுவானாலும் பகவத் போகத்துக்கு அந்தர்கதமா இருக்கும். அப்படிப்பட்ட பகவானே நான் அனுபவிக்கிறேன்னும் போது எனக்கு போகத்துல என்ன குறவு உண்டு, என்னால முடியாதது என்ன உண்டு அப்படின்னு இன்று தொட்டும் இன்னிலேந்து ஆரம்பிச்சு ஒரு நாளும் எனக்கு முடியாதது கிடையாது அப்படின்னு பிள்ளான் சீ சுத்தி நீளமே கனிப திவ்ய ரூப உச்சிதமான திவ்யாங்கராகத்தானே அணிலித்தனாய் அதி விசாலமாய் அதி ரமணீயமாய் இருப்பதொரு தாமரை தடாகம் போலே இருந்த திருக்கண்களை உடையனாய் அவ்வழகாலே விண்ணோர் பெருமானாயிருந்த எம்பெருமானை அவனுக்கு சதிசமான சொற்களாலே இசை மாலைகளே தீ உள்ள பெற்ற எனக்கு இன்று தொட்டும் இனி என்றும் அறியது உண்டோ என்கிறார் அப்படின்னு அழகா சொன்ன. இது முதல் வரியே அழகான வரி. கரிய மேனின் இசை வெளியே நீரு திருதேயிடும் பெரிய போல தடங்கண்ணன். கண்ணனை பத்தி சொல்லும் போது தன்னுடைய திருமேனி கரிய திருமேனி, அதுல வெள்ளையா ஒரு சூரணம் ஒண்ணு இட்டிருக்கான், அது பரபாகம் அப்படின்னு. பரபாகம்னா என்னன்னு கேட்டா அழகுக்கு அழகு விட்டு கரிய திருமேனிக்கு அந்த வெளிய வெளிய நீர் சிறிதே இடும், அதே உடம்புக்கு பூசிக்கலையா சிறிதே இடும் சின்னதா அழகா இருக்கு. இதைதான் சுவாமி தேசியன் அழகா சொல்ற தற்பரி ரத்னாவளியில கற்பூராலேப சோபே அப்படிங்கிற இந்த பாசுரத்தை எடுத்து சுவாமி ஏற்கனவே பண்ணுங்க. கற்பூர ஆலேபம் பச்சை கற்பூரம் எடுத்து வெள்ள வெள்ளேன்னு வச்சாருன்னா ஆச்சரியமா சோபையா இருக்கு. யாருக்கு? திருவேங்கடமுடியா. அந்த மாதிரியாக கண்ணனும் என்ன பண்றான்னா கற்பூர லேபத்தினாலே சோபிக்கிறான், பிரகாசிக்கிறான். வெளிய நீர் அப்படின்னா வெள்ளையான நீர், நீருனா பொடி அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ வெள்ளையான நீர் அப்படின்னா திருமண் மாதிரி இருக்கக்கூடியது. இங்க கற்பூரம் எம்பெருமானுக்கு திருமண எட்டுக்கணும் அவசியம் கிடையாது, அழகுக்காக தான். அது இந்த திருமேனியில அழகா இருக்கான், வெள்ளை திருமேனியில வெளியா இருந்தா அழகா இருக்காது, கருப்பு திருமேனியில கருப்பா இருந்தா அழகா இருக்கும், கருப்புல வெளியா இருந்தா அழகா இருக்கும். கரியமேனி மீசை வெளிய நீர் சிறிதேயிடும் அப்படின்னு பிள்ளான் சொல்லது என்ன பண்ணார்னா கற்பூராலேபம் அப்படின்னு சொல்லாமல் நீல மேகனிப திவ்ய ரூப உச்சிதமான திவ்யாங்கராகத்தாலே அமிலித்தனாய் அப்படிங்கிற நீலமேகம் போல பகவானுடைய திருமேனி இருக்கு குளிர்ந்ததாக. அதுல திவ்யமான அங்கராகம், அங்கராகம்னா ஒரு பூச்சி சந்தனம் போல, சந்தனம் போல சந்தனம் கூட கொஞ்சம் வெளுப்பாதான இருக்கும், அந்த மாதிரி வெளுப்பாக பூசின்னு இருக்கான், அதுவே அழகா இருக்கு அப்படின்னு சுவாமி தேசிகன் கற்பூரம் அப்படின்னு சொல்லியிருக்க. கற்பூராலேபம் அப்படின்னு இன்னும் பல ஆச்சாரியர்கள் பல சொல்றா. நம்பிள்ளை ஈட்டிலை சாதிக்கும் போது கலியமேனிமிசை வெளிய நீர் சிறிதேயிடும் பெரிய போல தடங்கண்ணன் கண்ணை கண்ணுக்கு விசேஷமா எல்லாத்தையும் ஆக்கியிருக்கேன். இது மொத்தமுமே கண் அழகை பத்தி சொல்றது. கண்ணுல ஒரு கரிய பாகம் ஒண்ணு இருக்கு, அந்த கரிய பாகத்து மேலே வெளிய நீர் சிறிதேயிடும் அப்படின்னு வெளியனா பிரகாசிக்கும்படியாக அப்படின்னு அர்த்தம். அதாவது வெளுத்ததான என்பதாக அர்த்தம். அஞ்சன சூர்ணம் கருவிழியின் அழகுக்கு மேலாக அஞ்சன விட இடமான கண் உடையவன் அப்படின்னு நஞ்சீர் வைக்கான். அதாவது நீர் அப்படின்னா மை, கண்ணில் இட்டுக்கிற மைக்கு நீருன்னு பெயர். வெளியம் அப்படின்னா வெள்ளைன்னு அர்த்தம் இல்லை, அதுக்கும்
மைக்கு தான் வெளியம் அப்படின்னு பெயரா. வளர்ச்சம் அப்படிங்கறதுல இது வந்திருக்கலாம், சம்ஸ்கிருத வளர்ச்சம் சொல்லுவோம், அதுல இருந்து இது வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இப்படியாக பல வியாக்கியானங்கள் உண்டு. எம்பெருமானுடைய அழகை சொல்றது என்பது மொத்தமாக பொதுவான. பெரிய கோல தடங்கண்ணன், கோலன்னு அழகான பெரிய விஸ்தாரமான், தடம் என்ன தடாகம், குளம் போன்ற கண்ணுடையவன் அப்படின்னு. குளத்துல எப்படி ஜலத்தை சேர்த்து வச்சுக்கோ, அது மாதிரி கண்ணுல இவன் கருணையை தேக்கி வச்சிருக்க, அப்படின்னால தடங்கண்ணன் அப்படின்னு சொல்லுவோம். பெரிய கோல தடங்கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை, அப்படி தன்னுடைய கண் அழகாலும் தன்னுடைய திருமேனி அழகாலும் தேவர்களுக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடியவன். அதை இதையும் சேர்த்துட்ட, அதாவது தாமரை தடாகம் போலே இருந்த திருக்கண்களை உடையனாய் அந்த அழகாலே விண்ணோர் பெருமானாய் இருந்த எம்பெருமானே, அந்த அழகாலே ஒன்று கேட்கிறவா, இந்த அழகுக்கு தோற்றே வரல என்ன பண்ணாலும் நீ தான் நாயகன்கிறா. எல்லாரும் கம்பீரம் ஒருத்தர் வந்தாருன்னா எல்லாரும் பெரிய விஷயம் வரா போல அப்படின்னு நினைச்சுவா. அந்த மாதிரியா ஒரு சமயம் என்ன பண்ணாலும், வேதத்தில் ஒரு கதை இருக்கு, பகவான் வந்து இந்திரனை சிருஷ்டிச்ச, நீ போய் நீதான் தேவர்களுக்கெல்லாம் இந்திரன், தேவர்களுக்கெல்லாம் நாயகனா நீ போய் இருந்துக்கோ அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இந்திரன் நேரம் தேவலோகத்துக்கு போனான். அங்க நிறைய அக்னி, வருணன், யமன், குபேரன் நிறைய தேவர்கள்லாம் இருந்தார். இப்போ போன உடனே யாரு புதுசா வந்திருக்காங்களே யாருன்னு கேட்டேன். நான் தான் தேவேந்திரன், தேவர்களுக்கெல்லாம் நாயகன், ராஜா, உங்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்க வேண்டியவன் தேவேந்திரன் அப்படின்னா அவன் ஒத்துக்க மாட்டேன்னுட்டான். உண்மை பார்த்தா தேவேந்திரன் மாதிரின்னு தெரியல, ஒன்றும் தெரியல, யார் சொன்னா தேவேந்திரன் போயிட்டு வரணுட்டான் சரி சொல்லிட்டு திரும்பி வந்துட்டான். இங்க வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த மாதிரி தேவேந்திரன் ஒத்துக்க மாட்டேன்னுட்டான். அவள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டான். உம்முடைய பிரகாசத்துல கொஞ்சம் எனக்கு கொடு அப்படின்னு கேட்டான் இந்திரன். பெருமாள் என்ன பண்ணார், என் பிரகாசம் பூர்த்தியா உன்னால தாங்க முடியாது, அதனால பிரகாசத்துல கொஞ்சோண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரகாசத்தை கொஞ்சமா எடுத்து அதனால ஒரு பட்டம் ஒண்ணு பண்ண, தலையில சுடிக்கிற பட்டம் ஒண்ணு, சொர்ணமயமான பட்டம் மாதிரி பகவானுடைய பிரகாசத்தினாலே வந்த பட்டம், அந்த பட்டத்தை அவன் தலையில சூட்ட வச்ச, அதுக்குதான் பட்டம் சுட்டது வந்து மேல சூட்டி வச்சு இப்ப நீ போ அப்படின்னா. இப்போ இந்திரன் போனானா, போன உடனே தேவர்கள்லாம் காலில் வந்து வாங்க வாங்க நீங்க தான் உட்காரணும், சிம்மாசனம் உங்களுக்கு தான் காத்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாலாம். அது அந்த தேஜஸ், பகவானுடைய தேஜஸ் கொஞ்சம் இருந்தா பட்டம் கட்டி வச்ச மாதிரி எல்லாரும் ஒத்துன்ட்டாலாம். அந்த மாதிரி அந்த ஒரு தேஜஸ் இருந்தா தானே எல்லாரும் ஒத்துப்பா, இல்லாட்டா ஒத்துக்க மாட்டேன், இல்லாட்டா நீர் யாரு அப்படின்னு கேட்பான். ஆனா கண்ணனுக்கு இந்த அழகை பார்த்த உடனே நித்திய சூரியர்கள் உட்பட தேவர்கள் உட்பட எல்லாரும் இவர் தான் சுவாமி அப்படின்னு சொல்லும்படி அந்த அழகு இருக்கான். அதான் அவன் அழகாலே விண்ணோர் பெருமானா இருந்த எம்பெருமான். கரியமேனு மீசை வெளிய நீர் சிறிதே இடும் பெரிய கோல தடங்கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை உரிய சொல்லால் இசை மாலைகளேத்தி உள்ள பெற்றேன். அவனுக்கு உரிய சொல்லாலே, அவனுக்கு ஏற்றதான திருவாய்மொழி சொல்லாலே இசை மாலைகள் சொன்னேன், பாட்டினாலே பாட வேண்டியது, இசை மாலைகள் ஏத்தி அதை ஸ்தோத்திரம் பண்ணி உள்ள பெற்றேன், எம்பெருமானை அனுபவிக்க பெற்றேன். பெருமை ஸ்தோத்திரம் பண்றது இல்ல, திருவிரும்பு சொல்லிட்டு வருவார், அப்படி இல்லை அனுபவபூர்வமாக சொன்னேன், திருவாய்மொழி பாடுறதே அனுபவம் என்னும்படியாக சொன்னேன். அரியதுண்டோ எனக்கு, எனக்கு இன்னும் அரியது எது, எனக்கு கிடைக்காத போகம் இது, இன்று தொட்டும் இனி என்றுமே அப்படின்னு அழகா சொல்ற, இல்லாத ஆரம்பிச்சு எனக்கு கிடைக்காதே ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. என்று முன்றாகி ஒத்தாரும் மிக்கார்களும் தந்தனக்கு இன்றி நின்றாய் எல்லா உலகம் உடையான் தன்னை குன்றமுன்றால் மழை காத்த பிரானை சொல் மாலைகள் நன்று சூட்டும் விதி எய்தினன் என்ன குறை நமக்கே. எம்பெருமான் எல்லா காலத்திலும் ஒரே மாதிரியாக தனக்கு சமமானவரும் தன்னை விட மிக்கவரும் யாரும் இல்லை என்று சொல்லும்படியாக தன் ஒப்பான் இல்லப்பனாக இருக்கக்கூடியவன், எல்லா உலகத்தையும் உடையவன், எல்லா உலகத்தையும் ரட்சிக்கக்கூடியவன், எல்லா உலகத்துக்கும் சுவாமியாக இருப்பவன். அன்று ஒரு நாள் ஆயர் குலத்திலே பெண்களையும்
ஆயர்களையும் பசுக்களையும் காப்பாற்றுவதற்காக கோவர்தன கிரியை எடுத்தவன். அப்படிப்பட்ட பரம உபகாரகனை நான் சொல் மாலைகள் நன்று சூட்டும்படியாக ஒரு பாக்கியத்தை நான் பண்ணினேன். இனி எனக்கு என்ன குறை உண்டு என்பதாக இது அர்த்தம். என்றும் ஒன்றாகி ஒத்தாரும் மிக்கார்களும், அதாவது எம்பெருமானுக்கு ஒத்தாரும் மிக்காரும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். அவனுக்கு சமமானவரும் யாரும் கிடையாது, அவனை விட உயர்ந்தவரும் யாரும் கிடையாது. அவனுக்கு சமமும் கிடையாது, அதிகமானவரும் கிடையாது. வேதம் சொல்லு நத்வச்சமோஸ்தி அப்யதிக கூத்தோன்யாகனு பகவத்கீதையில் வரும். அர்ஜுனன் சொல்றான் உனக்கு சமமானவரும் கிடையாது, உனக்கு மிக்கவரும் கிடையாது. அவன்தான் ஒப்பார், தன் ஒப்பார் இல்லை அப்பன், தனக்கு ஒப்பானவர் யாருமே இல்லாத ஒரு அப்பனா எம்பெருமான். அது ஆழ்வார் அழகா சொல்ற என்றும் ஒன்றாகி, எல்லா காலத்திலும் அப்படியே இருக்காங்க. ஏன்னா சில பேர் அந்தந்த சமயத்துல அவ கிரேட் அப்படின்வா, அடுத்த சமயம் வரைச்ச என்ன அவ அட்ரஸ் இருக்காது. அந்த சமயத்துல அவர் ரொம்ப பெரியவர் அப்படின்னு தான் இருக்கும். கிரிக்கெட் விளையாடுறா பெரிய பேட்ஸ்மேன் அப்படின்னா அன்னைக்கு அவ்வளவுதான். காலாந்தரத்துல என்ன கேட்டா இன்னொருத்தவர்த்து வந்துடுவோம். ஒருத்தர் மந்திரியா இருக்கார், பெரிய முக்கியமந்திரியா இருக்கார், பிரதான மந்திரியா இருக்காருன்னு செய்வோம். அன்னைக்கு அதோட சரி, அதுக்கப்புறம் அவரை சீன்றவா இருக்காரு அப்படின்னு பார்த்துருக்கோம். ஒத்தாரும் மிக்காரும் இல்லாதவருங்கிறது இல்லை, என்றும் ஒன்றாகி ஒத்தாரும் மிக்காரும் இல்லை, எல்லா காலத்திலையும் ஒரே மாதிரி ஒத்தாரும் மிக்காரும் இல்லாதவராக இருக்கார் அப்படின்னு. சர்வகாலமும் ஏக பிரகாரமாக நிரத்த சமாபிதிகனாய் அப்படின்னு சுருக்கமா சொல்லிட்டார். இப்படி இங்கதான் சாட்சா சுமிதா அழகா சொல்ற, லோகத்திலே உத்கிருஷ்டனான ராஜாதிகளுக்கு காலபேதேன சமாதிகார் உண்டாகிறா போல் அன்றிக்கே சர்வகாலமும் ஏக பிரகாரமாக சமாதிக தரித்திர சமாதிக ரஹிதனான என்று அர்த்தம். லோகத்தில ராஜாக்கள்லாம் அண்ணன் காலத்துல வாவா ராஜா அப்படிதான் இருப்பார். எப்பவுமே இவரே சமாதிக தரித்திரன் சமாதிக யாரும் கிடையாதுன்னு இருக்கும். அப்படி சமமோ அதிகமோ யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னா. என்றும் ஒன்றாகி ஒத்தாரும் மிக்கார்களும் தன் தனக்கு இன்றி நின்றானை தனக்கு ஒத்தாமிக்கார் இல்லாமல் ஆறு ஒப்பார்கள் பேசுகிறேன். ஆறு ஒப்பார் இவர் குணங்கள் அனைத்தும் கண்டான் அருளாளர் தாம் எனினும் தமக்கு ஒவ்வாரே. இவர் குணங்கள் எல்லாத்தையும் பார்த்தா இவருக்கு சமம் யாரு? வேறொப்பார் விண்முதலாம் காவுக்கெல்லாம் விழியொப்பார் வேதமனும் கண் தனக்கு கார் ஒப்பார் கருணை மழை பொழிந்திருந்தால் கடல் ஒப்பார் கண்டிடலும் காணா கூத்தார் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வந்து இவர் ஒண்ணு ஒண்ணு பார்த்தா ஒண்ணு ஒண்ணு சமமா இருக்கும் போல இருக்கு. இந்த லோகம் மொத்தத்தையும் ஒரு உத்தியான தோட்டம்னு எடுத்தா அதுக்கு வேறா இருக்கா? அவர் வேறு ஒப்பார் விண்முதலாம் காவுக்கெல்லாம் விழி ஒப்பார் வேதம் எனும் கண் தனக்கு, வேதத்தை எல்லாம் கண் அப்படின்னு எடுத்தோம்னா பகவான் தான் அதுல விழியா இருக்கா. கார் ஒப்பார் கருணை மழை பொழிந்திருந்தார், கருணையெல்லாம் அப்படியே மழையா கொட்டுறது பார்த்தா பெரிய மேகமா இருக்கா. இது ஒண்ணு ஒன்னா சொல்லி பார்த்து ஆறு ஒப்பார் இவர் குணங்கள் அனைத்தும் கண்டார், மொத்தத்தையும் பார்த்தா இவருக்கு சமம் யாரும் கிடையாது. அருளாளர் தாம் எனினும் தமக்கு ஒவ்வாரே, இந்த அருளாளர் இருக்காரு பேரருளாளர், இவர் தானே தனக்கு சமமாக மாட்டார்ன்ற, வேற ஒருத்தர் வர வேண்டாம். இவரையே காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளியே அவர் சீவைகுண்டத்தில் இருக்க பெருமாளியே எடுத்து பார்த்தானா இவருக்கு சமம் அவர் கிடையாது. அந்த மாதிரி இருக்கார், அவ்வளோ அருளாளரா இருக்கார் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டா சீவைகுண்ட பெருமாள் இருக்கா இல்லையா, அவர் வந்து நமக்கு அருள் பண்ணலையே, இவர் தானே அருள் பண்ற. அதனால அருளாளர் தாம் அணினும் இவர் தானே அவர் அப்படின்னா இவர் தான் அவர், ஆனா இவருக்கு சமமா அவர் இல்லைன்ட்டு. ஒருத்தரே பத்து வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இல்ல, ஆஹா எப்படி ஆச்சரியமா இருக்காரு, உங்களை போல நல்லவா கிடையாதே அப்படின்னா. பத்து வருஷம் முன்னாடி அப்படி இருந்தாரு அப்படின்னா அவர் தான் இவர், ஆனா இப்ப இருக்க மாதிரி அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல இல்லையா. அது மாதிரி அவர் தான் இவர், ஆனால் அவர் மாதிரி இல்லை இவர், இவருக்கு சமம் யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கார். அது மாதிரி தன் தனக்கு உட்காரும் தனக்கு சமமாக யாருமே கிடையாது. என்றும் ஒன்றாகி ஒத்தாரும் மிக்கார்களும் தன் தனக்கு இன்று நின்றானை எல்லா உலகம் உடையான் தன்னை சர்வலோகேஸ்வரன் அப்படின்னு. எல்லாம் அவனுக்கு உடையான், எல்லா லோகத்தையும் உடையவன், உடையவன்னா அதெல்லாம் உடைமைன்னு இருக்கும் லோகங்கள்லாம் அவனுக்கு உடனே.
அப்புறம் குன்ற ஒன்றால் மழை காத்தபிரானை, இது பகவானுடைய காரணிகத்தை சொல்றது. கருணையினாலே ஒரு குன்றத்தை ஏந்தி மழையிலிருந்து அன்னைக்கு எல்லாவற்றையும் காப்பாற்றி கொடுத்தார். இது யார் பண்ண? கொடையை பிடிக்கிறானா மலையோ கொடையை பிடிச்சி எல்லாரையும் காப்பாற்றுறேன், அதான் பரம காரணிகனாய் அப்படின்னு சாதிக்கிறேன். சாரத்தை சொல்லும்போது இல்லாம சாதிக்கிறேன். பரம காரணிகனாயிருந்த எம்பெருமானை திருவாயும் வழிபாடு கைக்கு அவனுடைய நிர்மரியாத கிருபையாகிற மகாபாகியத்தை உடையோமாம் ஆனோம், இனி நமக்கு என்ன குறை என்று என்கிறான். பரம காரணிகனான எம்பெருமானை திருவாயும் வழிபாடு, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எனக்கு வந்து. குன்றம் ஒன்றால் மழை காத்தபிரானை, சொல் மாலைகள் நன்று சூட்டும் விதி எய்தினேன். சொல் மாலைகள் நன்றாக அவனுக்கு சூட்டும் முடியா ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சு. நன்று சூட்டும் அப்படின்னா நன்றாகனா அவனுக்கு ஏற்கும்படியாக போன பாசுரத்தில் சொன்னால் உரிய சொற்கள். எம்பெருமானுக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஏற்ற சொற்களாலே ஸ்தோத்திரம் பண்ணணும். எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணணும். இவர் திருவாரூரை பாடினானா எம்பெருமான் பரம சந்தோஷத்தோடு ஏற்றுக்கிறான். அதான் நன்று சொற்கள். தத்தே நதையன சிரசா தவ மௌலி மாலாம், ஆண்டாள் மௌலி மாலையை கூப்பிட்டார்னா பெருமாள் என்ன பண்றாருன்னா தலைவனுக்கு ஏத்துக்கிறார். இந்த பெருமாள் சீவில் வித்து பெருமாள் இருக்காரு, இல்ல ஸ்ரீரங்கம் பெருமாள் இருக்காரு இல்லையோ. மாலை போட்டா சில பேர் கம்பீரமா இருப்பார். ஒரு தலைவருக்கு மாலை போட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் கம்பீரமா இருப்பார், அவர் போய் மாலை போடணும். ஆனா பெருமாள் என்ன பண்றாருனா ஆண்டாள் மாலை அப்படின்னா பட்டின தலையை குனிஞ்சிருந்ததா. தத்தே நதையன சிரசா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பரம பக்தியோடு கூட பிரீத்தியோடு கூட கைங்கரியம் பண்ணால் எம்பெருமான் தலைவனங்கி ஏற்றுக்கொள்வான். இல்லாத கைங்கரியம் பண்ணா அவனுக்கு இந்த கைங்கரியம் தேவையில்லையே, ஏற்றுக்கொள்வானா இருக்கும். ஆனா சரி அப்படி வச்சிருப்போம் அப்படின்னு நான் பாத்துக்கிறேன். ஆனால் பிரீத்தியோட பண்ணானா அந்த பிரீத்திக்கு பகவான் அடிபணிவான். அந்த ரீதியில நன்று சூட்டும் விதி எய்தின எம்பெருமானுக்கே போக்கியமா இருக்கும்படியாக அந்த திருவாய்மொழியை நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன். அப்படி ஒரு பாக்கியம் உண்மையில என்ன கேட்டா நான் சமர்ப்பிக்கிறேன், சமர்ப்பிக்கிறதுக்கான பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அந்த பாக்கியத்தை கொடுத்தவன் எம்பெருமான் தான். அதான் முதலேந்தே சொல்லிட்டு திருவாய்மொழி பாடுகைக்கு அவனுடைய நிர்மரியாத கிருபையாகிற மகாபாகியத்தை உதயோமானோம். தம் பாக்கியத்தை சொல்ல திருவாள் பாக்கியத்தை சொல்ற கருணை தான். இந்த பாக்கியம் விதினா கருணைன்னு அர்த்தம் வச்சுட்டு நிர்மரியாத கிருபை எல்லை இல்லாத கிருப்பினர் எல்லையற்ற கருணையினால் தானே என்னையும் கூட்டு உட்காந்து வச்சு திருவாமி பாட வச்சு. நன்று சூட்டும் விதியை தினம், அழகா சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். நன்று சூட்டும் நன்றாக சூட்ட பண்ணும்படியான சிரசா வகிக்குமா போலே ஆதரித்து அங்கீகரிக்க பண்ணும்படியான தேசினே ரகசிய திருசாஸ்திரம் சொல்ற. ரொம்ப பிரீத்தியோட பண்ணானா தலைவனைக்கு பெருமாள் ஏத்துக்கிறான், இல்லாட்டா கால்நாள ஏத்துக்கிறான்னு சொல்ற. விதி பாக்யம் பகவத் கிருப்பையாகிற பாக்யம், அந்த பாக்யத்தை எய்தினம் நமக்கு என்ன குறை? பகவத் கருணை தான் நான் பண்ண பாக்யம். பாக்யம்னா தனியா நான் நிறைய புண்ணியங்களை எல்லாம் சம்பாதிச்சு அதனால வந்ததுங்கிறது இல்லை, பகவானுடைய நிர்ஹேதுக கிருப்பை தான் பாக்யம், அது எனக்கு கிடைச்சது. அவனுடைய நிர்மரியாத கிருப்பையாகிற மகாபாக்யம், மகாபாக்யம் போட்ட வியாக்கியானத்துல வியாக்கியானத்தை சொல்றதே அழகா இருக்கும். நன்று சொல்லிட்டு விதி எய்தினம்னு சொல்றேன். இது சாதாரண பாக்கியம் தான் கிடைக்காதா இது? அதனால நிர்மரியாத கிருபையாகிற மகாபாகியத்தை உடையோம் ஆனோம், இனி நமக்கு என்ன குறை உண்டு என்கிறார். இப்படியாக ஆழ்வார் இசை மாலைகள் ஏற்றி எம்பெருமானை நினைத்து அந்த அனுபவத்தை அழகாக பேசினார். தாத்பரிய ரத்னாவளியில ஆபன்னானன்ய பந்தோ சரசிஜநிலையா வல்லபே சாந்திரமோதே பக்தாகத்வம்சசீலே ததுசித சமயாஸ்வாசதான பிரவீணே கர்பூராலேபசோபே சமதிகரஹிதே தோஷகே சர்வபூர்ணே கிருஷ்ணே ஸ்துத்யாதிபாஜாம் சதரி புரவதத் தன்யதாம் நிந்திதான்யஹா அப்படின்னு ஸ்லோகம். கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணவர்கள் மகாபாகியம் பண்ணவர்கள் அப்படிங்கறத ஆழ்வார் சொல்ற. நிந்தி தான்யா மற்றவர்கள் இந்த பாக்கியத்தை இழந்தவர்கள். ஏன்னா பாக்கியம் இல்லைனாலே வேற ஒண்ணு வேண்டாம், பாக்கியம் இல்லைனாலே போதும், பக்கத்துல இருக்கு 10,000 ரூபாய் எனக்கு என்ன ஒண்ணும் இல்லைனாலே போதும், அதே பெரிய நஷ்டம் தானே, அதே நஷ்டம் மாதிரி. அந்த மாதிரியா
இந்த பாட்டினுடைய சாரம் என்ன சொன்னா, அஞ்சாம் பாட்டினுடைய சாரம், தது உச்சித சமயாஸ்வாச தான பிரவீணே, அதாவது ஆற்றநல்ல வகை காட்டும் அம்மானை, அந்தந்த உச்சிதமான சமயத்துல அந்தந்த போகத்தை கொடுக்கக்கூடியவன் அர்த்தம். ஒண்ணுமே போகமே இல்லாமல் அழிய பண்ணி அப்படிலாம் பண்ணாமல் அவர்களை சமயம் அறிந்து சாத்மிக்க சாத்மிக்க அனுபவிக்குமவனாய் அப்படிங்கிற எம்பெருவானை நாம் ஆறி 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 அனுபவிக்கணும். ஒரு அனுபவம், அந்த அனுபவம் நன்னா அனுபவிச்சு, ஒண்ணு மேல ஒன்னா ஒரே சமயத்துல பத்து அனுபவம் அப்படின்லாம் கிடையாது. ஒரு அனுபவம் நன்னா அனுபவிச்சு அது தீரப்போற சமயத்துல அடுத்த அனுபவத்தை கொடுக்குறார், அது தீரப்போற சமயத்துல அடுத்த அனுபவத்தை கொடுக்குறார். அப்படி உச்சித சமயத்துல இந்த அனுபவத்தை நிறையாக கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இது தகுச்சித சமயாஸ்வாச தான பிரவீணன்னு சொல்றேன், அது கொடுக்கறதுல பிரவீணன் நிபுணன் அர்த்தம். தொடர்ந்து இந்த அனுபவத்தை நன்றாக அழகாக கொடுக்கக்கூடிய அவங்கிட்டதான் கத்துக்கிறோம். முதல்ல சொன்ன மாதிரி அம்மா குழந்தைக்கு பால் கொடுக்கற மாதிரி அந்தந்த சமயத்துக்கு பார்த்து பார்த்து 3 மணி ஆயிடுச்சு 5 மணி ஆயிடுச்சு அந்த மாதிரி இவருக்கு இன்னும் கொஞ்சம் கொடுப்போம் இன்னும் கொஞ்சம் அனுபவம் கொடுப்போம்னு பார்த்து பார்த்து கொடுக்கறான். உச்சித சமயாஸ்வாச தான பிரவீணே கற்பூரா, தகுச்சித சமயத்திலே ஆஸ்வாச தான பிரவீணே, ஆஸ்வானன்னா ஆஸ்வாசம்னா அதான் ஆறி இருத்தன், அந்தந்த ஆறி இருத்தனை கொடுப்பவன் அப்படின்னு, கஷ்டப்படாத அவனுக்கு ஆறி இருக்கும்படியாக அதை கொடுப்பவன். கற்பூராலேப சோபே கருத்த திருமேனியிலே கற்பூரத்தை சாத்தியருள அத்தால் மிகவும் சோபமானன் அப்படின்னு அர்த்தம் சொல்லிருக்க. சமதிகரகிதே ஒத்தாரும் மிக்கார்களும் தந்தனுக்கு இன்று நின்றானை அப்படின்னு, இவனுக்கு சமமானவரோ அதிகமானவரோ கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய எம்பெருமான், அப்படிப்பட்டவன் தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்படிப்பட்ட கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்றவர்கள் தான் தன்யனான. யார் அழகா இருக்கானோ கற்பூர்வாலய சோபையோட, யார் சமாதிகன் இல்லாம இருக்கானோ, யார் நமக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்கறானோ அவன் தானே ஸ்தோத்திரம் பண்ணணும். அதனால இதுல என்ன கேட்டா, எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்றவர்கள் தான் தன்யமாவர்கள், மற்ற பேர்லாம் தன்யம் இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னங்கிறதெல்லாம் ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்றாரு. அந்த காரணத்தை அழகா ஒவ்வொரு பதமாக எடுத்து சாமி தேசிக அந்தந்த காரணத்தை எடுத்து காமிக்கிற சமயாஸ்வாத தான பிரவீனே கற்பூராலே பிரசோதே சமதிக ரஹிதே, அவனை ஸ்தோத்திரம் பண்ணி தன்யனாக இருக்கேன். இவனை போல 10 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்ப இவனையே ஸ்தோத்திரம் பண்ணணும், அவர் தான் ஸ்தோத்திரம் பண்ணாமே அப்படின்னு தோணும். இல்ல நமக்கே சமமா அவர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவரையே ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். ராஜா சொன்னான், என்ன கொஞ்சம் பாட்டு பாடு அப்படின்னா, யார புலவரை பார்த்து உன்னை எதுக்கு நான் பாட்டு பாடணும் அப்படின்னு கேட்கிறவர், பாட்டு பாடினா என்ன உன எதுக்காக நான் பாட்டு பாடணும் அப்படின்னா, அப்ப ராஜா சொன்னார் பாட்டு பாடினா 10 ரூபா கொடுக்குறேன்னு, அதுக்கெல்லாம் பாட முடியாது அப்படின்னு, பாதி ராஜ்யம் கொடுக்குறேன்னா, என்ன பாட்டு பாடினாலும் பாதி ராஜ்யம் கொடுக்குறேன் அப்படின்னு, பாதி ராஜ்யம் கொடுத்தா நீயும் ராஜா நானும் ராஜா, அப்புறம் நான் ஏன் பாட்டு பாடணும், ராஜா பார்த்தா முழு ராஜ்யத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு, முழு ராஜ்யத்தையும் கொடுத்தா நீ தான் எனக்கு பாட்டு பாடினாரு அந்த மாதிரி. அதனால சமாதிக்கன் இல்லாமல் யார் இருக்கானோ அவனை சோத்தம் பண்ணா அது அனுபவம். கற்பூரால இப்ப சோபனாக அழகாக அழகுக்கு அழகு குத்துறவன் யானோ அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். தகுச்சித சமயாஸ்வாச தான பிரவீனேன், உச்சிதமான சமயத்துல ஆறும் வகையெல்லாம் யார் காட்டி கொடுக்கிறானோ, ஆறி இருக்கும் வகையை தேறி இருக்கும் யார் காட்டி கொடுக்கறோம் அவனை ஸ்தோத்தம் பண்ணணும். இது ஒன்னு ஒன்றையும் அந்த விசேஷனம் இருக்கோ இல்லையோ, இந்த பாட்டுல எது விசேஷமோ அதை எடுத்து போடுறேன். அப்படிப்பட்ட பகவானை அப்படிப்பட்ட கிருஷ்ணனை ஸ்துத்தியாதி பாஜா, யார் ஸ்தோத்திரம் பண்றாலும் அவள்லாம் தன்யரானார்கள் அப்படிங்கிறதாக இதனுடைய சாத்பரியத்தை சுவாமி தேசிய நகராக சாதிக்கிற நீ தொடர்ந்து அடுத்தது பார்க்கலாம். அதுவார் எம்பெருமானார் ஸ்ரீரார்கோப்பு திருவேங்கரமுடையான் திருவடிகளே சரணம்.